Welcome back to our channel Learn Here for TNPSC. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில யூனிட் 7 தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த லெசனோட நேம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட். இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு INM சிலபஸ்ல வந்து கவர் ஆகுது. சோ நான் வந்து ஆல்ரெடி வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருக்கிற प्रीवियस 6 லெசன்ஸ்மே நான் वीडियोस வந்து போட்டுருக்கேன். இன்னும் நீங்க அந்த वीडियोसலாம் பார்க்கலனா அதன் போய் என்னோட சேனல்ல வந்து பாருங்க फ्रेंड्स. நான் பிளேலிஸ்ட் INM க்கு தனியா கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க वीडियोसஸ மட்டும் பார்த்து நீங்க படிச்சிங்களாவே INM ல கேக்குற 12 to 15 क्वेश्चंस வந்து நீங்க ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இந்த லெசனுமே ரொம்பவே முக்கியமான லெசன் फ्रेंड्स உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இன்னும் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதாவது பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வாரில் இன்வால்வ் பண்ணுறதுக்கான டிசிஷனை வந்து காங்கிரஸ் கிட்ட கேட்காமே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களோட மினிஸ்டர் பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. காந்தியை வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகவை வந்து லான்ச் பண்ணியிருப்பார் அக்டோபர் 1940. அதுக்கப்புறம் அதே டைமில் என்ன நடந்திருக்கோம்னா சுபாஷ் சந்திர போஸை வந்து காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகிருப்பார். அது காந்திக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை வந்து தனியாக ஃபார்ம் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா அவர் ஜெர்மனிக்கும் சிங்கப்பூருக்கும் எஸ்கேப் ஆகி போயிட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து ஃபார்ம் பண்ணுவார். அங்கேருந்து அவர் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இப்போ நடத்திட்டுருப்பார். அதுக்கப்புறம் கிரிப்ஸ் மிஷன் வந்து மார்ச் 1942 இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்களோட ப்ரப்போசலை வந்து நமக்கு எதுக்குமே செட்டே ஆகாது. ஸோ அதனால் காந்தி வந்து என்ன டிசைட் பண்ணுவார்னா குவிட் இந்தியா மூமெண்ட்டை லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1942 டிசைட் பண்ணிடுவார். ஸோ அதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா லீடர்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த இது போராட்டத்தெல்லாம் வந்து அடக்கிறதுக்கு ரொம்பவே கடுமையாக வந்து அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் தான் இருந்தார் மே 1944 வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து கேபினட் மிஷன் வருவாங்க. அதை வந்து காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஜின்னாவும் முஸ்லீம் லீகும் வந்து எங்களுக்கு தனியாக பாகிஸ்தான்னு தனி நாடு வேணும்னு கேட்பாங்க. அதனால் டைரக்ட் ஆக்ஷன் டே ப்ரோக்ராமை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய கம்யூனல் ரியாட்ஸ் வந்து நடக்கும் ஈஸ்ட் பெங்காலில். காந்தி வந்து பார்த்திங்கன்னா நாய்க்வாலி அப்படின்ற ஏரியாவுக்கு வந்து போவார். அது அங்கே தான் வந்து இந்த கம்யூனல் வயலன்ஸ் வந்து அதிகமாக ஏற்பட்ட ரொம்பவே அஃபெக்ட் ஆன ஏரியா அந்த ஏரியா தான். அதுக்கப்புறம் ராஜாஜி வந்து அவரோட ஃபார்முலாவை வந்து பார்த்திங்கன்னா சொல்வார். அதுக்கப்புறம் வேவல் பிளானும் வந்து வரும். அதே மாதிரி சிம்லா கான்ஃபரன்ஸும் அடுத்தடுத்து வரும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ்க்கும் உள்ள இந்த டெட்லாக்கை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் காந்திஜியோட ராஜாஜியோட பிளானு, வேவல் பிளானு, சிம்லா கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் இந்தியன் நேவியும் வந்து ரிவோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க, குயிக்காக இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் தான் வந்து கவர்னர் ஜெனரலாக அப்பாயின் பண்ணப்படுவார். அதுக்கப்புறமா பார்ட்டிஷன் கொடுத்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு தனி நாடாக வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம எப்படி நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் இண்டிபெண்டன்ஸோட ஃபைனல் ஃபேஸ் பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இந்த சத்தியாகிரகா வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தியாகிரகிஸ்லாம் யார் யாருன்னா அவங்க எல்லாரையுமே வந்து காந்தி தான் சூஸ் பண்ணுவார். அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அசர்ட்டிங் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டு ப்ரீச் அகேன்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இன் த வார். அதாவது வாரில் வந்து நான் இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்த்தியா, ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் வந்து ஃபாலோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சூஸ் பண்ணியிருக்க சத்தியாகிரகிஸ் எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களோட டேட்டு, டைமு, அவங்களோட பிளேஸ், எங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆன் ரீச்சிங் தேர் அட் தர் அப்பாயின்மெண்ட் டைம் அண்ட் பப்ளிக்லி டிக்ளேர் த ஃபாலோயிங். அவங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராங் டு ஹெல்ப் த பிரிட்டிஷ் வார் எஃபர்ட் வித் மென் ஆர் மணி. மென் அண்ட் மணியை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து தப்பு. த ஒன்லி வர்த் எஃபர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெசிஸ்ட் ஆல் வார் எஃபர்ட்ஸ் வித் நான் வயலன்ஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபர் அரெஸ்ட். நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், நான் வயலன்ஸ் மூலயமா தான் போராடணும், அது எல்லாத்தையுமே நம்ம எதிர்க்கணும், அரெஸ்ட் கூட நீங்கள் எங்களா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அக்டோபர் 17, 1940 வினோபாவே தான் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எங்கன்னா அவரோட ஆசிரமமான பவுனர் ஆசிரமம் மகாராஷ்டிராவில் இருக்கும், அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். காந்தி வந்து இந்த சத்தியாகிரகம் டிசம்பர் 1941 வந்து ஸ்டாப் பண்ணிட்டுருப்பார். அடுத்து வந்தது ஆகஸ்ட் ஆஃபர். இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் நடத்தினதுனால
காங்கிரஸ் வந்து இந்த நடத்தினால நம்ம பிரிட்டிஷோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ வைஸ்ராய் லின்லித்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். எப்போன்னா ஆகஸ்ட் 8, 1940 ஓகேங்களா. அதில் என்ன ஆஃபர் நம்ம கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு டாமினன்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றோம் ஃப்யூச்சரில், அதே மாதிரி வைஸ்ராய் கவுன்சிலையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், இந்தியன்ஸை நிறைய பேர் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வார் அட்வைசரி கவுன்சிலும் வந்து நாங்கள் செட்டப் பண்ணுறோம், அதில் இந்தியன்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மைனாரிட்டிஸோட ரைட்ஸையும் வந்து நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாருன்னா ஏ ப்ராமிஸ் டு ரெக்கக்னைஸ் த இந்தியன் பீப்புள்ஸ் ரைட் டு டிராஃப்ட் ஏ கான்ஸ்டியூஷன் அட் சம் ஃபியூச்சர் டேட் ஆஃப்டர் த வார். நீங்களே உங்களோட கான்ஸ்டியூஷன் வந்து எழுதிக்கலாம், ஆனால் இப்போ டேட்லாம் நான் சொல்ல முடியாது, வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ ரிமூவல் ஆஃப் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ரிமூவல் ஆஃப் போஸ் ஃப்ரம் காங்கிரஸ், காங்கிரஸை விட்டு சுபாஷ் சந்திர போஸை தூக்கிடுவாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெம்பர்ஷிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருந்தது ஓகேங்களா. 1938 to 1939 4.5 மில்லியன் இருந்தது, இதே வந்து 1940 to 1941 1.4 மில்லியன் ஆயிடுச்சு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்குள்ளவே அவர் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஆயிட்டார். நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ போஸ் என்ன பண்ணார்னா ரிசைன் பண்ணிவிட்டு எங்கே ஏஐசிசி செஷன் அட் கல்கட்டா, அந்த கல்கட்டா செஷனில் ராஜேந்திர பிரசாத்தை வந்து பிரசிடெண்ட் ஆக்கிட்டாங்க. அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியை வந்து காங்கிரஸ்குள்ளவே ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் வந்து எல்லா பொசிஷன்லேருந்துமே அவர் ரிசைன் பண்ணிட்டுருப்பார். எப்போன்னா ஆகஸ்ட் 1939. அடுத்து லாகூர் ரெசல்யூஷன், அதாவது முஸ்லீம்ஸ் வந்து செப்பரேட் நேஷன் வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த லாகூர் ரெசல்யூஷனில் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செப்பரேட் யூனிட், அதாவது முஸ்லீம் மெஜாரிட்டி ரீஜன்ஸை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக கொடுங்க, அதாவது ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் தான் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதை வந்து 1930s அவங்க கேட்டிருக்காங்க. அதை ரெசல்யூஷனாக வந்து எப்போ எடுத்தாங்கன்னா மார்ச் 23, 1943 தான் லாகூரில் தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பவர் அலைட் பவர்ஸ்னு இருக்காங்க. ஆக்சிஸ் பவர்ஸ் யாருன்னா ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இவங்க மூணு பேரும் தான் வந்து ஆக்சிஸ் பவர். போஸ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த அலைட் ஃபோர்ஸஸில் தான் வந்து பிரிட்டன்லாம் இருக்காங்க, நம்ம வந்து அலைட் ஃபோர்ஸ் கூட சேர வேணாம், அவங்களோட கோஆப்ரேட் பண்ணாமல் ஆக்சிஸ் பவரோடு சேர்ந்தால் தான் நம்மளால் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஜப்பான் அதே மாதிரி ஜாப்பனீஸும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை நோக்கி படையெடுத்து அங்கே இந்த பிரிட்டிஷ் ஆர்மியெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா இந்தியன்ஸோட ஹெல்ப் வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. ஆனால் வந்து அவங்க இந்தியன்ஸோட ஹெல்ப் தேவைப்பட்டது, ஆனால் நமக்கு ஃப்ரீடமும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் தான் வந்து வார் கேபினட்டோட ஹெட் ஓகேங்களா. அவர் வந்து ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை வந்து அனுப்புகிறாரு, போய் நீ பேச்சுவார்த்தை நடத்து காங்கிரஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு. கிரிப்ஸ் மிஷன் ஜப்பான் ஸ்டாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது 1945 வந்து இந்த அலைடு ஃபோர்ஸ்க்கு ரொம்பவே பேடான டைமாக இருந்தது. ஃப்ரான்ஸ், போலாண்ட், பெல்ஜியம், நார்வே, ஹாலாண்ட் இவங்க எல்லாமே ஜெர்மனிக்கிட்ட வந்து தோக்கடிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி பிரிட்டனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரக்ஷன், அங்கேயும் வந்து நிறைய வந்து சிதைவுலாம் வந்து ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஜப்பானும் வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்தாங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா வழியாக. அவங்க வந்து பியர்ல் ஹார்பரை வந்து அட்டாக் பண்ணாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸோட இந்த போர் விமானங்கள்லாம் வந்து அமெரிக்கன் போர்ட்டில் வந்து பாம்ப் போட்டாங்க. எப்போனா டிசம்பர் 7, 1941 யூஎஸ் பிரசிடெண்டான எஃப்டி ரோஸ்வெல்ட்டும் சைனீஸ் பிரசிடெண்டான சியாங் காய் ஷேக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன்ட் வித் ஹால்ட்டிங் ஜப்பான் ஆனிஸ் மஸ் ஜப்பானை வந்து மேற்கொண்டு அவங்க படையெடுக்கிறது வந்து தடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியா மட்டும்தான் அவங்களோட கண்ணில் வந்து இருந்தது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து நம்ம கூட வாரில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ 1941 ஜாப்பனீஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ், இந்தோ சைனா, இந்தோனேஷியா, மலேசியா, பர்மா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்தியாவுக்கும் வந்து அவங்க வரதா வந்து இருந்தாங்க நார்த் ஈஸ்ட் வழியாக. அங்கே இருந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருந்த இந்தியன்ஸ் இங்கேருந்து போருக்காக அனுப்பப்பட்ட இந்தியன்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதனால் போர் கைதிகளாக வந்து இந்தியன்ஸ் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அதை மாதிரி இருந்தால் இந்தியன்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச்சில் வந்து ரொம்பவே கவலைப்பட்டார். ஏன்னா கல்கட்டாவும் மெட்ராஸும் எப்படி ஜப்பான் கையில் போயிடும் அப்படின்னு அவர் வந்து நினச்சார்.
ஸோ இந்த டைமில் தான் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து டிசம்பர் 1941 வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா வாரில் வந்து நாங்கள் பிரிட்டனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் வார் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம், கொடுக்கணும், பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த அரைவல் ஆஃப் கிரிப்ஸ், சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் வந்து இந்தியாவுக்கு மார்ச் 1942 வராரு. ஸோ கிரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ், வார் கேபினட், சர்ச்சில் கீழே இருக்க வார் கேபினட் இருக்காங்களே அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த கிரிப்ஸ். அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷோட பாலிசி இந்தியாவில் என்னென்னா, இயர்லியஸ்ட் பாசிபிள் ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா, சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கிரிப்ஸ் ப்ரப்போசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்ஸ் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடியும் நீங்களே வந்து சேர்ந்து கான்ஸ்டியூஷனை வந்து இது பண்ணிக்கோங்க வார் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி வந்து பார்ஷலாக வந்து ப்ராவின்ஷியல் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்லேஸில் இருக்க மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணணும்னு வந்து சொல்லுவார். அதே மாதிரி இந்த டிராஃப்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை பற்றியும் அவர் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, எனி யாருமே அதாவது ரெண்டு கூடயுமே சேராத ஒரு ப்ராவின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து நியூ கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செப்பரேட் அக்ரிமெண்ட் வந்து பிரிட்டன் கூட சேர்ந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்வார். நேரு வந்து இந்த இதை ரீகால்டு லேட்டர் இதை வந்து என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, வென் ஐ ரீட் தீஸ் ப்ரப்போசல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் ப்ரொஃபவுண்ட்லி டிப்ரெஸ்டு, இதை நான் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது நான் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து நேரு வந்து சொல்கிறார். ஸோ இது வந்து எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது, அதனால் இந்த கிரிப்ஸ் ப்ரப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த நாமினேட்டட் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடியில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்கிறத வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் தான் வேணும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லையுமே எலெக்ஷன் வைக்கணும், ஸ்டேட்ஸ்லேயும் ப்ராவின்சஸ் ரெண்டுத்துலேயுமே எலெக்ட் பண்ணி தான் எடுக்கணும் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி மெம்பர்ஸாக அப்படின்னு வந்து அவங்க சொல்லிவிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஆப்ஷன்ஸ் ஃபார் காங்கிரஸ் இந்த வேக் ஆஃப் பியர்ல் ஹார்பர் அட்டாக், சர்ச்சில் அவரோட ஆட்டிடியூட், இந்தியாவை நோக்கி அவரோட ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா, சர்ச்சில் ஆட்டிடியூட் டுவர்ஸ் த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இன் ஜென்ரல் அண்ட் காந்தி இன் பர்டிகுலர் வாஸ் ஒன் கண்டெம்ட் ஈவன் இயர்லியர், ஹி டிட் நாட் சேஞ்ச் ஈவன் வென் பிரிட்டன் நீடட் கோஆப்ரேஷன் இன் த வார் எஃபர்ஸ் ஸோ டிப்ரேட்லி, அவருக்கு எந்த அளவுக்கு இந்தியாவோட சப்போர்ட் தேவைப்பட்டாலுமே அவர் வந்து என்ன அவர் முடிவில் வந்து அவர் எந்த ஒரு மாற்றமே வந்து கொண்டு வரல. யுஎஸும் சைனாவும் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற தாட்டே அவருக்கு வந்தது. ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து மீன்வேல் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டே வழி தான் இருந்தது. கலியோனல் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே அடமெண்ட்டாக இருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பவரோடு சேர்ந்து ஃபைட் பண்ணி இண்டிபெண்டன்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. போஸ் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்கிட்ட ஆசாத் இன் ரேடியோ ப்ராட்காஸ்ட் மூலயமா வந்து பேசுகிறாரு, ஜெர்மனிலேருந்து அவர் பேசுவார் மார்ச் 1942. ஸோ இதனால தான் காந்தி வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைப்பார். இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காந்தியோட டிசிஷன் இந்த மாஸ் ஸ்ட்ரகிள் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதான் காந்தியோட டிசிஷனு. ராஜகோபாலாச்சாரி, நேரு இவங்க ரெண்டு பேருக்குமே இது அவங்களுக்கு இதில் விருப்பமே இல்லை. அதே மாதிரி விலைவாசிலாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு, நமக்கு ஃபுட்டு உணவு பஞ்சமும் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த டைமில் காங்கிரஸ் வந்து வர்தால மீட்டிங் பண்ணுறாங்க. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா வர்தால மீட் பண்ணி ஜூலை 14, 1942 மீட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து அவங்க சிவில் டிசோபிடியன் மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ராஜகோபாலாச்சாரியாவுக்கும் குலாபாய் தேசாக்கும் இது பிடிக்காது, அதனால அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் வந்து அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிலேருந்து அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. நேருக்கும் இது பிடிக்காது, ஆனாலும் எல்லாருமே மெஜாரிட்டி வந்து இந்த டிசிஷனுக்கு ஒத்துக்கிட்டதுனால அவரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அடுத்து டூ ஆர்டை, காந்தி வந்து அவர் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவில் May 16, 1942 கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள்கிட்ட இந்தியாவை விட்டுருங்க, அதாவது இஃப் தட் இஸ் டூ மச் தென் லீவர் டு அன்னார்கி, அராஜகாரங்களோட கையில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி காந்தி வந்து பேசியிருப்பார். டூ ஆர்டை, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து அவர் சொல்லியிருப்பார். இந்த மூமெண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபைட் டு ஃபினிஷ், இதை வந்து முடிச்சு வைக்கிறதுக்காக நம்ம ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்வார். அடுத்து குவிட் இந்தியா மூமெண்ட்,
ஐஎன்சியோட லீடர்ஸ் காந்தி அதே மாதிரி நிறைய லீடர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் ஆகஸ்ட் 9, 1942 அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நிறைய இடத்துல போராட்டம் சண்டை எல்லாமே போலீஸ் கூட பிரச்சனை எல்லாமே நடக்கும். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. டாடா ஸ்டீல் பிளான்ட் ஜேம் ஷத்பூரில் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க 13 டேஸ்க்கு. அதே மாதிரி டெக்ஸ்டைல் அகமதாபாத்தில் இருக்க டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸும் வந்து 3 மாதத்துக்கு வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அடுத்து ப்ரூட்டல் ரெப்ரெஷன் இது மாதிரிலாம் நடந்தால் என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அடக்குவாங்க இல்லையா அதுதான் இந்த ஆர்மியை வந்து கூப்பிட்டு இதை சப்ரஸ் பண்ண வைக்கிறாங்க. 57 பேட்டலியன்ஸ் வந்து கூப்பிட்றாங்க டோட்டலாக ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அவங்க அடக்குறாங்க. க்ளின்லித்கோ வந்து சர்ச்சிலுக்கு வந்து எழுதுறாரு என்னன்னா இது வந்து 1857 ரிவோல்ட்டை விடவே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து இந்த ப்ரொட்டஸ்ட் அப்போவே ப்ரொட்டஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அர்பன் பீப்புள் தான் ஸ்டார்டிங் வந்து இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு இவங்களாம் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் செகண்ட் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேருந்தும் மக்கள் வந்து இதில் ஈடுபட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸ் அதாவது ஃபுட் கிரெயின்ஸோட ப்ரைஸ்லாம் வந்து 60% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தான் வந்து காரணமாக இருந்தது வில்லேஜ் பீப்புளெலாம் இன்வால்வ் ஆகிறதுக்கு. காங்கிரஸ் லீடர்ஸ் பர்டிகுலராக சோஷலிஸ்ட்லாம் இருக்காங்களா பார்த்திங்களா அவங்களாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆகஸ்ட் 9 அரெஸ்ட் பண்ணாங்களே அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அவங்க கண்ட்ரி சைட் வில்லேஜ் சைடு வந்து ஓடிட்டாங்க. அங்கேருந்து அவங்க யூத் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கொரில்லா ஆக்ஷனில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அடுத்து அவுட் பிரேக் ஆஃப் த வைலன்ஸ் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட் பண்ணிடுறாங்க. லைக் டெலிகிராஃப் லைன்ஸு ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்ஸு அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து ஃபயர் வச்சிடுறாங்க. இது ரொம்ப இன்டென்ஸாக எங்கே இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் யுனைடட் ப்ரொவின்சஸ்லேயும் பீகார் மகாராஷ்டிரா பெங்காலில் தான் ரொம்பவே இன்டென்ஸாக வந்து இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா தாம்லுக் ஜாட்டியா சர்கார் அப்படின்னு சொல்லிட்டு மின்னாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களே ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. பேரலல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்தாராவில் வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோஷலிஸ்டான ஜெயபிரகாஷ் நாராயண் அச்சுத் பத்வர்தன் அசஃப் அலி யூசுப் மெஹ்ரலே அண்ட் ராம் மனோகர் லோஹியா இவங்களாம் தான் லீடர்ஷிப் எடுத்து நடத்திட்டுருப்பாங்க. காந்தி வந்து 21 நாள் ஜெயிலில் ஃபாஸ்டிங் இருப்பார். February 10, 1943 தான் அந்த ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருந்திருக்கு. அடுத்து ஸ்ப்ரெட் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த மூமெண்ட் ஆர்எச் நிப்லெட் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருப்பார் அசாம் கார்க்கில் யூபியில் ஈஸ்டர்ன் யூபியில். அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ஏன்னா அவர் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக நடக்காமல் ரொம்ப மைல்டாக நடந்துக்கிட்டீங்க இந்த ரிபல்ஸ்க்கு மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அவரோட டைரியில் ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா பிரிட்டிஷை வந்து ஒயிட் டெரர்ஸ்னு சொல்கிறாரு. அதாவது அவங்க வந்து இன்சென்ரேட்டரி போலீஸ் டு செட் ஃபயர் தீ குளிப்பாங்க இல்லையா அது மாதிரி தீ குளிக்க வச்சு வில்லேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். அடுத்து கிளாண்டஸ்டைன் ரேடியோ ப்ரெஸ் எல்லாம் வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரிபல்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா கிளாண்டஸ்டைன் ரேடியோ அப்படின்னு ஒரு ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் வந்து பாம்பேலேருந்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. உஷா மேத்தா தான் இதுக்கு பின்னாடி இருந்தால் ஒரு முக்கியமான ஆள். இந்த ரேடியோ ஆப்ரேட் பண்ணதே அவங்க தான். அந்த ப்ராட்காஸ்ட் வந்து மெட்ராஸ் வரைக்குமே கேட்டுட்டு இருந்தது பாம்பேலேருந்து. குவிட் இந்தியா மூமெண்ட்டில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா காங்கிரஸ்ஸு சோஷியலிஸ்ட்டு ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி மெம்பர்ஸ் இவங்க எல்லாமே தான் சேர்ந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிலீஸ் ஆஃப் காந்தி காந்தி வந்து பிரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அவருக்கு உடம்பு ப்ராப்ளம்னால. May 6, 1944 தான் அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் திரும்ப வந்து அவர் என்ன பண்ணுவார் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். லார்ட் ஆர்கிபால் வேவல் வந்து பார்த்திங்கன்னா லின்லித்கோவை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவார் வைஸ்ராய் 1943. ஸோ திரும்ப வந்து அவங்க அடுத்த ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷனை வந்து பேசலான்னு வந்து நினைப்பாங்க. பிரிட்டிஷ்க்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்ஷனாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஐஎன்ஏ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பெரிய ஒரு இந்தியன் ஆர்மி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து மாட்டிகிட்ருப்பாங்க. லைக் மலையா பர்மா இங்கெல்லாம் அவங்க வந்து ஜாப்பனீஸ் ஆர்மி கூடயும் சேர முடியாமல் இருந்தாங்க. ஸோ பிரிட்டன் ஆர்மி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து அவங்கள என்ன பண்ணாங்கன்னா பிரிசனர்ஸ் ஆஃப் த வாராக வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ மோகன் சிங் அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி மலையாள இருக்க பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை வந்து ஜாப்பனீஸ் கிட்ட வந்து போய் ஹெல்ப் கேட்பார். ஸோ ஜாப்பனீஸ் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
அதாவது ஜாப்பனீஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சைனா மேலே தான் இருந்ததே தவிர இந்தியாவை பிடிக்கணும்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அங்கே இருந்த பிரிசனர் இந்தியன் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோகன் சிங் கீழே மோகன் சிங்கோட கமாண்டை கேட்டுட்டு தான் வந்து நடந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சிங்கப்பூரும் ஜாப்பனீஸ் ஜப்பான் கிட்டே வந்து தோட்டதுனால அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து இவங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ மோகன் சிங் கிட்ட மொத்தம் ஒரு 45,000 பிரிசனர்ஸ் ஆஃப் வார் வந்து அவரோட கமாண்ட் கீழே வந்து இருந்தாங்க. கமாண்டர்ஸும் அதர் ஆஃபீஸர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை நோக்கி நாங்கள் படையெடுப்போம், ஆனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட சம்மதத்தோட மட்டும்தான் அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஐஎன்ஏவோட ஆஃபீஸர்ஸ்லாம். July 2, 1943 வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து சிங்கப்பூருக்கு ரீச் ஆகிடுவார். அங்கேருந்து அவர் டோக்கியோக்கு போவார். அங்கே தான் ப்ரைம் மினிஸ்டர் டோஜோ வந்து மீட் பண்ணுவார். ஜாப்பனீஸ் லீடர் வந்து என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, நான் எங்களுக்கு வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன் இந்தியா மேலே நாங்கள் படையெடுக்கணுன்ற எண்ணம் வந்து எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி போஸ் வந்து சிங்கப்பூருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணுவார். எப்போனா October 21, 1943 தான் வந்து அவர் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணுவார். இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, பிரிட்டனுக்கு எதிராக வந்து நாங்கள் வார் தொடுக்கிறோம், பிரிட்டனுக்கு எதிராகவும் அதர் அலைடு ஃபோர்ஸஸ்க்கு எதிராகவும் வந்து அலைடு நேஷன்ஸ்க்கு எதிராகவும் நாங்கள் வார் தொடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்வார். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎன்சியை விட்டு அவர் வந்துடுவார் இல்லையா August 1939. அதுக்கப்புறம் அவர் அதே மாதிரி அவரோட போஸ்டிங் பெங்கால் காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அதெல்லாமும் அவர் ரிசைன் பண்ணிவிடுவார். ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிவிடும். July 3, 1940 வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிவிடும். டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் கீழே அவரை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக சர்வேலன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ போஸ் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அவர் என்ன நினைப்பார்னா, ஜெர்மனி தான் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்கும், ஜெர்மனியோட சப்போர்ட் தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஆக்சிஸ் பவரோட சேர்ந்து அவர் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், கல்கட்டா வந்து எஸ்கேப் ஆகிட்டு பெர்லினுக்கு போவார் மார்ச்சில். அதே மாதிரி காபூல் சோவியத் யூனியன் வழியாக இட்டாலியன் பாஸ்போர்ட் வச்சு அவர் இங்கெல்லாம் போயிட்டு ஹிட்லரையும் கோபல்ஸையும் வந்து பெர்லினில் வந்து மீட் பண்ணுவார். ரெண்டு நாசி லீடருமே ரொம்பவே கோல்டான பர்சன். அவர் இவர் சொல்கிறத வந்து அவங்க பெருசாக வந்து எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. அவங்க கொடுத்த ஒரே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாத் இந்திரேடியா வந்து நீ இங்கேருந்து நடத்திக்கோன்னு மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து சுபாஷ் அண்ட் ஐஎன்ஏ. போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஏல வந்து சிவில் மக்களையும் வந்து ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா, ஒரு ரெஜிமெண்ட் வந்து உமன் ரெஜிமெண்ட்டாக வந்து இருந்தாங்க. அந்த உமன் ரெஜிமெண்ட் பேர் தான் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ராணி ஆஃப் அதோட கமெண்ட் அதை கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் லக்ஷ்மி தான். அவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரான அம்மு சுவாமிநாதனோட மக தான் அவங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர், ஓகேங்களா, மெடிக்கல் டாக்டர். July 6, 1944 வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு காந்திக்கு இந்த ரேடியோ மூலயமா, அசாதீன் ரேடியோ மூலயமா ரங்கூன்லேருந்து. அவரை வந்து அந்த ரேடியோவில் தான் அவர் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு வந்து சொல்வார். காந்தி வந்து இவர் என்ன சொல்லனா, இந்தியாஸ் லாஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இதுதான் நம்ம இந்தியாவோட கடைசி வார் இண்டிபெண்டன்ஸ்க்காக அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். அடுத்து ஐஎன்ஏ வித் ஆக்சிஸ் பவர் இன் வார், ஓகேங்களா. ஐஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஷானாவாஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணுவார். அக்கம்பனேட் ஜாப்பனீஸ் ஆர்மிஸோடு சேர்ந்து இம்பாலை நோக்கி படையெடுப்பாங்க. Late 1944 ஆக்சிஸ் பவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பலத்தை வந்து இழந்துருவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப பேட் டைமாக இருந்தது. அதனால் இந்த இம்பால் கேம்பெயின் வந்து சக்சீட் ஆகலை. ஸோ ஷானாவாஸும் அவங்களோட சோல்ஜர்ஸ் ஐஎன்ஏவோட சோல்ஜர்ஸும் வந்து பிரிசனராக வந்து அங்கே மாட்டிப்பாங்க. அடுத்து ஐஎன்ஏ ட்ரையல், ஓகேங்களா. இந்த ஐஎன்ஏ ட்ரையல் வந்து ரெட் ஃபோர்ட்டில் தான் வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கும். காங்கிரஸ் வந்து அவங்களோட பெஸ்ட் லாயர்ஸை வந்து இதில் இறக்குவாங்க. நேரு வந்து பார்த்திங்கன்னா அவரோட லீகல் ப்ராக்டிஸை 1920s வந்து விட்டுட்டுருப்பார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்காக. அவரும் வந்து இப்போ கோட் எடுத்து பிளாக் கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு இவங்களுக்காக போய் வாதாட வந்து கிளம்பிடுவார். அடுத்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லா கான்ஃபரன்ஸ் June 25 and July 14, 1945 நடந்திருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிளஞ்ச்ட் இன் டு ரீச்சிங் அவுட் த மாசஸ் பை வே ஆஃப் பப்ளிக் மீட்டிங் அக்ராஸ் த கண்ட்ரி. கண்ட்ரி ஃபுல்லாக பப்ளிக் மீட்டிங் வச்சு நம்மளோட இதை வந்து ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
மூணு ப்ராமினன்ட் ஆஃபீஸர்ஸான ஷானவாஸ் கான், பி கே செஹல், ஜிஎஸ் தில்லான் இவங்களா தான் வந்து ட்ரையலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி ரொம்பவே வந்து ஒரு இதுவாக வந்து எடிட்டோரியல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, முஸ்லீம் லீகை சேர்ந்த ஷிரோமணி ஷிரோமணி அக்கலிதள் அண்ட் ஹிந்து மகாசபா இவங்க எல்லாமே வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ஷீஹல், டில்லான் அண்ட் ஷானவாஸ் வந்து கில்ட்டியாக இது பண்ணாலுமே இதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. எப்போன்னா January 6, 1943 வந்து அந்த தீர்ப்பை வந்து அவங்க என்ன பண்ணலாம், அவங்கள தூக்கிடாமல் அவங்கள ஃப்ரீயாக வந்து விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் வந்து வரும். இந்த எக்கனாமிக் இம்பேக்டான, அதாவது ப்ரைஸ்லாம் ரைஸ் ஆகிடுச்சு, ஃபுட்டு கிரெயின்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, வார் டைம்னால இண்டஸ்ட்ரீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து வேலை எழுந்துட்டாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் நிறைய வந்து பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு. ஸோ பிசி டட் இவர் என்ன பண்ணுவார்னா, HMIS தல்வார் அப்படின்ற கப்பலை குவிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கி வச்சிட்ருப்பார். ஸோ இதனால் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரிகராக ஆச்சு இந்த ராயல் இந்திய நேவி ரிவோல்ட்டுக்காக. இது எப்போ ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னா February 18, 1946 தான் இந்த ராயல் இந்திய நேவி ரிவோல்ட் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இவங்களோட சேர்ந்து டெக்ஸ்டைல் மில் ஒர்க்கர்ஸு பாம்பேயில் இருக்க அங்கே அவங்களாமும் பாம்பே கல்கட்டா இவங்களாமும் இந்த ராயல் இந்திய நேவி ரிவோல்ட்டோட வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் பாம்பேயில் இருக்க ஏர்ஃபோர்ஸும் பூனே, பாம்பே, கல்கட்டா, அம்பாலா யூனிட்ஸில் இருக்க ஏர்ஃபோர்ஸ், அதே மாதிரி ஆர்மி சிப்பாயில் இருக்காங்க இல்லையா ஜபல்பூரில், அவங்களாமும் இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து பாம்பேயில் அந்த டைம் இருப்பார், அவர் தான் இந்த ரிவோல்ட்டை வந்து எண்டு கொண்டு வருவார். அடுத்து ராஜாஜியோட ப்ரொபோசல் அண்ட் வேவல் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். லாகூர் ரிசல்யூஷன், முஸ்லீம் லீகோட லாகூர் ரிசல்யூஷன் 1940 நடந்திருக்கும் பார்த்தீங்களா, ஹேஸ் ஆல்டர் த டிஸ்கோர்ஸ் ஃப்ரம் ஏ முஸ்லீம் பீயிங் ஏ மைனாரிட்டி டு த முஸ்லீம் கான்ஸ்டிடியூட்டிங் ஏ நேஷன். அதாவது நாங்கள் மைனாரிட்டியாக இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. முகமது அலி ஜின்னா தான் அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு ஸ்போக் பர்சனாக வந்து இருக்கிறாரு. ராஜாஜி என்ன ப்ரொபோசலை சொல்கிறாருன்னா, 1944 ஏப்ரலில் தான் ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லா காங்கிரஸ் லீடரும் வந்து ஜெயிலில் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு ராஜாஜி வந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாருனா, போஸ்ட் வார் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அடல்ட் பாப்புலேஷன் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, பாகிஸ்தான் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பாகிஸ்தான் வாங்கிக்கோங்க, அந்த பாகிஸ்தானில் வந்து சேர்த்துருங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், எதுக்குன்னா சர்வீசஸ் லைக் டிஃபென்ஸு, கம்யூனிகேஷன் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்டரில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து எதில் வேணால் சேர்ந்துக்கலாம், இந்தியாவிலும் சேர்ந்துக்கலாம் இல்லை பாகிஸ்தானிலையும் சேர்ந்துக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே பவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் தான் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, காந்தி வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிடுறாரு July 1944. அப்போ தான் வந்து ஜின்னா கிட்ட இதை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு நல்ல ஒரு முடிவுமே அதில் எடுக்கல, அவங்க வந்து முஸ்லீம் லீக் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேவல் பிளான். June 1945 லார்ட் வேவல் வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்காக சிம்லா கான்ஃபரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறாரு. காங்கிரஸ் லீடரான ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அதே மாதிரி காங்கிரஸ் பிரசிடெண்டான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்க எல்லாமே ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. வேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டை March 1945 வந்து பேசிட்டு லண்டனுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு அவர் சர்ச்சில் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கோயலேஷன் கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கோயலேஷன் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்த லண்டன் போயிடுவார். இந்த சிம்லா கான்ஃபரன்ஸ் வந்து June 25 அண்ட் July 14, 1945 வந்து நடக்கும். ஆனால் எந்த ஒரு ரெசல்யூஷனுமே அதில் எடுக்க மாட்டாங்க. முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா இன்சிஸ்டட் ஆன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு நாமினேட் முஸ்லீம் மெம்பர் டு த கவுன்சில். எங்களுக்கு தான் வந்து ரைட்ஸ் இருக்குது முஸ்லீம் மெம்பரை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு. காங்கிரஸ் வந்து நீங்கள் ஒன்லி ஹிந்துஸை மட்டும் நாமினேட் பண்ணிக்கோங்க, எங்களை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணாதீங்க, அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டும் நீங்கள் நாமினேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த லாகூர் ரெசல்யூஷன் 1940 அண்ட் சிம்லா கான்ஃபரன்ஸ் 1945 இந்த 5 வருஷத்தில் தான் இந்த முஸ்லீம் நேஷனல் ஐடென்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடுது. ஜின்னா தான் அதனுடைய ஸ்போக் பர்சனை வந்து ஆயிடுறாரு.
1946ல வந்து பாகிஸ்தான் அவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா சவரேஜின் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். பாகிஸ்தான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைமாக அவங்களோட ஜியாகிரபிக்கல் டேர்ம்ஸை வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. எந்தெந்த ரீஜன்லாம் பாகிஸ்தானில் வரும்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் இன் பெங்கால் அண்ட் அசாம். பெங்கால்லையும் அசாம்லேயும் முஸ்லீம் எங்கெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அதெல்லாம் நார்த் ஈஸ்ட் அண்ட் பஞ்சாப், நார்த் வெஸ்ட் ஃபாரின்டர் ப்ராவின்சஸ் சிந்த் அண்ட் பலூச்சிஸ்தான் இன் நார்த் வெஸ்ட். நார்த் ஈஸ்ட்டில் எந்தெந்த ரீஜன், நார்த் வெஸ்ட்டில் எந்தெந்த ரீஜன் அவங்க கிளியராக வந்து சொல்லிடுறாங்க. காங்கிரஸ் பிரசிடென்டான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு யுனைடட் இந்தியா தான் வேணும், அதுக்கு தான் நீங்கள் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அடுத்து மவுண்ட் பேட்டன் பிளான். கேபினட் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வார் டூவில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால் கேபினட் மிஷனை வந்து கொண்டு வராங்க. இதனுடைய ஹெட்டாக வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவான சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸு அண்ட் ஏவி அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வராங்க 1946 மார்ச்சில். நேஷ்னல் கவர்மெண்ட்டை வந்து செட் பண்ணுறோம், செட்டப்பை நேஷ்னல் கவர்மெண்ட் பிஃபோர் த ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட்டை வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறார் June 6, 1946. காங்கிரஸ் வந்து மீன்வெல் என்ன பண்ணுறாங்கன்னா கேபினட் மிஷன் பிளானை வந்து பார்த்திங்கன்னா சாங்ஷன் பண்ணிடுறாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. நேரு வந்து அவரோட ஸ்பீச்சில் வந்து July 7, 1946 சொல்கிறாரு இந்த ப்ரப்போஸில் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு. உடனே ஜின்னா என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே July 29 வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் வந்து அவர் மாற்றிக்கிறார் முடிவை, நாங்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கலை, நாங்கள் இதை வந்து அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து அவங்க கொண்டு வராங்க. அதாவது அது லேட்டராக தான் வரும், நான் சொல்கிறேன் பாருங்கள். வைஸ்ராய் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கொடுக்குறாரு 15 June 1946. 14 மென் வந்து நீங்கள் இன்டரிம் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் யார் யாருக்கெல்லாம் இன்வைட் கொடுக்குறாருன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜகோபாலாச்சாரி, ஹரிகிருஷ்ணா மகதாப் இவங்கெல்லாம் வந்து ஐஎன்சியை சேர்ந்தவங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீகை சேர்ந்த முகமது அலி ஜின்னா, லியாக்கத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், கவாஜா சர் நஸ்முதீன், அப்துல் ராப் நிஷ்தர் இவங்களுக்கெல்லாம் வந்து முஸ்லீம் லீகை சேர்ந்தவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி சர்தார் பால்தேவ் சிங் இவர் வந்து சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர், சார் என்பி இன்ஜினியர் இவர் வந்து பார்சிஸை சேர்ந்தவர், ஜக்ஜீவன் ராம் இவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவர், அதே மாதிரி ஜான் மாத்தா இவர் வந்து கிறிஸ்டியனை சேர்ந்தவர் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்விடேஷன் வந்து கொடுக்குறாரு. மீன்வைல் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிர் ஹுசேனை வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து 5 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணலாம் இல்லையா இன்டரிம் கவுன்சிலில். ஸோ அதில் ஜாகிர் ஹுசேனை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. இதை முஸ்லீம் லீக் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஜின்னா வந்து நாங்கள் இந்த லீக் வந்து இந்த ப்ராசஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டோம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணால் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு வந்து சொல்கிறாரு. ஸோ 12 August 1946 வைசா என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா நேருவை இன்வைட் பண்ணி ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்புறம் நேருவோடவும் கன்சல்ட் பண்ணிவிட்டு 12 மெம்பர்ஸ் ஆன நேஷனல் இன்டரிம் கவர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க 25 August 1946. அதர் மெம்பர்ஸ் யார் யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசப் அலி, சி ராஜகோபாலாச்சாரி, சரத் சந்திர போஸ், ஜான் மாத்தாய், சர்தார் பால்தேவ் சிங், சர் ஷாஃபத் அகமத் கான், ஜக்ஜீவன் ராம், சையத் அலி ஜஹீர் அண்ட் கோவர்ஜி ஹொர்முஸ்ஜி பாபா. 2 மோர் முஸ்லீம் மெம்பர்ஸையும் வந்து நாமினேட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக 5 ஹிந்துஸ், 3 முஸ்லீம்ஸ், 1 ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கிளாஸ்லேருந்தும் ஷெட்யூல் காஸ்ட்டு, கிறிஸ்டியன்ஸு, சீக்ஸு, பார்சிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. லேட்டராக ஹரே கிருஷ்ண மகதாப் வந்து சரத் சந்திர போஸ் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. பார்சி நாமினியான என்பி இன்ஜினியரை வந்து கோவர்ஜி ஹார்முஸ்ஜி பாபா வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இந்த லீக் நாமினி காங்கிரஸ் புட் இன் நேம்ஸ் ஆஃப் 3 of its own men. அதாவது இந்த லீக் நாமினியாக வந்து காங்கிரஸே 3 பேரை வந்து போடுறாங்க. ஆசப் அலி, ஷஃபத் அகமத் கான் அண்ட் சையத் அலி ஜஹீர் இவங்களெல்லாம் வந்து காங்கிரஸே வந்து நாமினேட் பண்ணுறாங்க. லீக் வந்து மீன்வைல் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து கால் பண்ணுறாங்க. எப்போனா 16 August 1946. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய கலவரம் நடக்குது, டெல்லியிலையுமே நடக்குது. காந்தி வந்து பார்த்திங்கன்னா அவர் கல்கட்டாக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு பலிகட்டா அப்படின்ற இடத்துல போய் ஸ்டே பண்ணுறாரு. அங்கே தான் ரொம்பவே வஸ்ட்டான அஃபெக்டான ஏரியா. முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வந்திருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து டெல்லியில் இருக்க பூர்ணகுலா அண்ட் அதர் பிளேஸஸ்லாம் வந்து கேம்ப் போட்டு தங்கிடுறாங்க. காந்தி அரைவானதுக்கப்புறமா
It is only after Gandhi arrived there and conveyed that Muslims were Indian nationalists and hence must be protected by the Indian state. காந்தி என்ன சொல்றானா, முஸ்லீம்ஸும் வந்து இந்தியன் இந்தியாவை சேர்ந்தவங்க தான், அவங்களையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்வார். காந்தி வந்து பார்த்திங்கன்னா, இட் வாஸ் இன் த காண்டெக்ஸ்ட் தட் காங்கிரஸ் வந்து அக்ரி பண்ணிடுவாங்க இன்டரிம் கவர்மெண்ட்டுக்காக. நேருவும் வந்து ஆஃபீஸ் வந்து அசியூம் பண்ணிடுவார், ஆஃபீஸில் வந்து பதவி ஏற்றுப்பார் 2nd September 1946. இன்னொரு ரவுண்ட் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ் வந்து ப்ரோக்கவுட் ஆகும் கண்ட்ரி ஃபுல்லாக, ப்ரினாமினண்ட்டாக எங்கன்னா பாம்பேயில் அகமதாபாத்லலாம். ஸோ வேவல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வந்து நேரு கூட சேர்ந்து நடத்துவார். ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மாதிரி ஜின்னா வந்து இந்த இன்டீரியம் கவர்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த ப்ரொப்போசலை. ஆனால் ஜின்னா வந்து கேபினெட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். இந்த இன்டரிம் கேபினெட்டை வந்து October 26, 1946 வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. முஸ்லீம் லீகுக்காக யாரெல்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்கன்னா, லியாக்கத் அலிகான், ஐஐ சௌத்ரிகர், ஏஆர் நிஷ்தர், கஸ்னாஃபர் அலி அலிகான், ஜோகேந்தர்நாத் மண்டல், இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம் லீக்காக ஜாயின் பண்ணிப்பாங்க. லீக் வந்து பார்த்திங்கன்னா மீன்வைல் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து அவங்க கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நொகஹாலி இன் ஈஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் வயலன்ஸால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் இன்டரிம் கவர்மெண்ட்டில் இருக்க முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மீட்டிங்லேயுமே இன்ஃபார்மல் மீட்டிங்ல எதுலேயுமே வந்து அவங்க பார்ட்டிசிபேட்டே வந்து பண்ண மாட்டாங்க. ஃபார்மல் மீட்டிங்லேயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் ஜூலை ஆகஸ்ட் 1946ல், அதில் காங்கிரஸ் வந்து 210 சீட்டில் 199 சீட் வின் ஆகிடும். முஸ்லீம் லீகும் நல்ல அவங்களுக்கு கொடுத்த ரிசர்வேஷன்லாம் அவங்க நல்ல வின் தான் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 76 சீட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு ஒத்து போகாததுனால இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து எதுலேயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இந்த 207 மெம்பர்ஸ் தான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து December 9, 1946 நடக்கும் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வெறும் 207 மெம்பர்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பட்ஜெட் ப்ரொப்போசல் நடத்துவார் லியாக்கத் அலிகான் தான் March 1947ல. அவர் தான் அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து இருப்பார். நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் மேலெலாம் வந்து டேக்ஸ்லாம் வந்து அவர் கொண்டு வந்திருப்பார். இதை வந்து கான் வந்து என்ன சொல்லுவார்னா, சோஷியலிஸ்டிக் பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்வார். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அட்லியோட ஸ்டேட்மெண்ட் பார்லிமெண்ட்டில் February 20, 1947 என்ன சொல்லியிருப்பார்னா, பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா விட்டு போகிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கோம், June 1948 வந்து நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்வார். வேவலை லார்ட் வேவலை வந்து ரீப்ளேஸ் பண்ணி மவுண்ட் பேட்டனை வந்து March 22, 1947 வந்து வைஸ்ராயாக வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அடுத்து மவுண்ட் பேட்டன் பிளான். மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வந்துடுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பஞ்சாபை வந்து வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்டாக பிரிக்கிறோம், வெஸ்ட் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடும். அதே மாதிரி பெங்காலையும் வந்து பிரிக்கிறோம், வெஸ்டர்ன் பார்ட் வந்து இந்தியா கிட்டேயும் ஈஸ்டர்ன் பார்ட் வந்து பாகிஸ்தான்கிட்டையும் போயிடும் சொல்கிறார். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி 1st May 1947 வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. வைஸ்ராய் வந்து திரும்ப லண்டனுக்கு போயிட்டு அவர் வந்து இந்த பார்ட்டிஷனுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வருவார். ஸோ 15th August 1947 நாங்கள் இந்தியா விட்டு போயிடுறோம், இந்தியாவுக்கு வந்து சீக்கிரமாகவே நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வெறும் 11 வாரம் தான் இருக்கும் நடுவில், ஓகேங்களா, இண்டிபெண்டன்ஸ்க்கும் இந்த டைமுக்கும். ஸோ ஏஐசிசி வந்து 15th June 1947 வந்து மீட் பண்ணுவாங்க. அங்கே தான் அவங்க ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதை பாஸ் பண்ணது வந்து கோவிந்த் பல்லப் பன் தான், அவர் தான் இந்த பார்ட்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கில் தான். த பீரியட் பிட்வீன் March 1946 and 15th August 1947 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேபினட் மிஷனை வந்து செட்டப் பண்ணுவாங்க, இன்டரிம் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதே மாதிரி காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக்கும் உள்ள இந்த டெட்லாக்கை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து கொடுத்து நமக்கு ஃபைனலாக வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐஎன்எம்மில் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் லெசன். ஸோ இந்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.